அதிகாலையிலேயே திடீர்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆசாத்பூர் மார்க்கெட்டுக்கு மக்களோடு மக்களா வளம் வந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை ஆச்சரியப்படுத்திருக்காரு ராகுல் காந்தி. இது தொடர்பான வீடியோ போட்டோன்னு சொல்லி இணையதளம் முழுக்க வெளியாகி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. எதுக்காக ராகுல் காந்தி அதிகாலையிலேயே வியாபாரிகளை பாக்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரா இருந்தவர் தான் ராகுல் காந்தி. மோடி பெயர் சர்ச்சையில சிக்கி அவருக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கு. இதனால அவர் வயநாடு தொகுதியின் எம்பி பதவியில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இதற்கிடையேதான் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் சந்திச்சு அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ராகுல் காந்தி கேட்டறிஞ்சிட்டு வராரு. கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில இருந்து அவர் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கி ஜம்மு காஷ்மீர் வரை நடந்து போனாரு. இந்தியாவுக்கான ஒற்றுமை பயணம் அப்படின்ற பேர்ல நடந்த இந்த நடைபயணத்துல ராகுல் காந்தி பல்வேறு தரப்பு மக்களை சந்திச்சு பேசினாரு. இதன் தொடர்ச்சியா சமீபத்துல அவர் லாரியில் பயணம் செஞ்சு டிரைவர் கிளீனர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஹரியானா மாநிலம் சோனிபேட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை திடீர்னு ராகுல் காந்தி சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்களோட குறைகளையும் கேட்டறிஞ்சிட்டு அவங்களோட சேர்ந்து நெல் நடவு செஞ்சு டிராக்டர் ஓட்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணாரு. பெண் விவசாயிகளை அவர் தன்னோட தாய் சோனியா காந்தியோட வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க எல்லாருக்கும் விருந்து அழிச்சு அவங்கள ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தினாரு. அதோடு உரம் விதைகளோட விலை உயர்வு GST எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கேட்டறிஞ்சாரு. இதன் தொடர்ச்சியா தான் ராகுல் காந்தி இன்று அதிகாலையில டெல்லியில இருக்கக்கூடிய ஆசாத்பூர் மார்க்கெட்டுக்கு சென்றிருக்காரு. அங்கு அவர் மக்களோட மக்களா சாதாரணமா போய் எல்லா வியாபாரிகளையும் பார்த்திருக்காரு. இதை பார்த்த வியாபாரிகள் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சு ஆர்வமா அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி ரொம்ப கனிவோடு பேசியத காய்கறி பழங்களின் விலைகள் பற்றி கேட்டறிஞ்சதா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறியிருக்காங்க. சமீப காலமாகவே இந்தியாவில தக்காளி விலை அப்படின்றது விண்ணை தொடர அளவுக்கு போயிருக்கு. பல இடங்கள்ல 1 கிலோ தக்காளி 200 ரூபாய இப்ப கடந்துருச்சு. கடந்த சில நாட்களா குறைந்து வந்த தக்காளி விலை மறுபடியும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த சூழல்ல தான் தக்காளி விலை உயர்வு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றி அறியும் நோக்கத்துல ராகுல் காந்தி ஆசாத்பூர் மார்க்கெட்டுக்கு சென்றிருக்காரு. இந்த வேளையில தக்காளி விலை உயர்வு தங்களை வெகுவா பாதிச்சிருக்கிறதா, சமையல்ல தக்காளி பயன்பாடு குறைச்சு கொண்டதாகவும் பொதுமக்கள் பலரும் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ఇచ్చా చూడు ఇచ్చా చూడు ఇచ్చా చూడు